இப்போ ராம போய் நின்னாருன்னா ராமனுடைய பலம் பாதி வந்து வாரிக்கு வந்துடும். இவன் ஒன்றரை மடங்கு ஆயிடுவான், ராம அரை மடங்கு ஆயிடுவான், ராமனால ஜெயிக்க முடியாது. பட்டர்கள் அப்படி வந்து சிவன் கிட்ட வந்து வரம் வாங்கி வச்சிருக்கான் வாரி, அவ்வளவு பெரிய வரம்பில் ஆற்றுவான், வரம்பே சொல்ல முடியாத ராவணனை வந்து அவன் வாலில் சுற்றி சுரட்டி சுரட்டி அடித்தவன் பொம்மை மாதிரி. அவன் பையன் சித்தனை சித்தனுக்கு வந்து பொம்மை மாதிரி சின்ன பையனாக சித்தனை சித்தனை சித்தன் தொட்டில் இருக்கிறப்ப ராவணன் வந்து அவன் வாலில் சுற்றி தொட்டிலில் கட்டி பொம்மையாட்ட வேடிக்கை காட்டினவன் வந்து வாரி, அவ்வளோ மிகப்பெரிய ஆற்றலுடையவன் வாரி. ஸோ அந்த மாதிரி அப்படி ஆற்றலுடையவன் இந்த ஒரு பாட்டு எனக்கு ரொம்ப வாலியில் ரொம்ப பிடிச்சிருக்கு. வந்து சாகு அவன் தம்பி தான் என்னை சாகடிச்சா இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நான் நன்மையும் செய்து கம்மன் கிட்ட இருந்தா வாங்குறா கேட்கலீங்களா? ஹலோ, தம்பி மேல வந்து என் மேல போட்ட ராம பாடத்தை அவன் மேல போட்டுறாத அப்படிங்கிற அந்த ஒரு பாட்டு வந்து கம்பன் வந்து அந்த வள்ளுவன் கிட்ட இருந்து வாங்குறேன். இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நான் நன்மையும் செய்து நமக்கு தீவு செய்தவங்களுக்கு கூட நம்ம நன்மை செய்யணும் அப்படிங்கிறத வந்து அந்த கடைசி பாட்டில் வந்து கம்பன் இந்த வாரியின் மூலமாக நமக்கு தெரிவிக்கிறார். அடுத்தது கைகேயினுடைய மனசு மாத்துறது வந்து பூமி கடைசியா ஒரு ஆயுதம் போடுறாங்க. எது சொல்றேன்னா எப்பவுமே வந்து இந்த பெண்களுக்கு வந்து பிறந்த வீட்டு பாசம் போகாது, அதை போட்டால் தான் வந்து வசப்படுத்தலாம் அப்படி எதெல்லாம் சொல்லி பார்க்கலாம். அவன் மாறலை, கடைசியாக அவன் என்ன சொல்கிறா தூணி இங்கே பாரு, ராமன் வந்து அரச பட்டத்துக்கு வந்துட்டான்னா அவன் அரசனாகிடுவான். உங்கப்பா யார்? கேகையன். ஆப்கானிஸ்தான் இருக்கு, கேகைய நாடு வந்து ஆப்கானிஸ்தான், இப்போ இருக்கிற ஆப்கானிஸ்தான். ஸோ கேகைய நாட்டினுடைய மன்னன். உங்கள் அப்பாவுக்கு யாருக்கு சண்டை? ஏற்கனவே யாருக்கு சண்டை? ஜனகன். அவன் இங்கே இருக்கா நேபாளத்தில் இருக்கு. ஸோ ஜானகியோட சீதையோட அப்பா சீதையோட அப்பாவுக்கும் உங்க அப்பாவுக்கும் ஏற்கனவே ஆகாது. ராமர் வந்து புடி சூட்டிட்டார்னா யாருக்கு சப்போர்ட் பண்ணுவா? மாமனார். மாமனாருக்கு ஜனகனுக்கு சப்போர்ட் பண்ணா உன்னுடைய குடும்பம் வந்து உன்னுடைய அப்பா அம்மா தம்பி தங்கச்சி எல்லாரும் உங்க குடும்பமே அழிச்சு போயிடும், உங்க நாடே அழிச்சு போயிடும் அப்படின்னு சொன்னதுக்கு பிறகுதான். ஸோ பெற்றோரை பிறந்த வீட்டை வந்து பிறந்த வீட்டில் இருக்கிற அப்பா அம்மா எல்லாம் அழிஞ்சிடுவாங்க, செத்து போயிடுவாங்க அப்படின்னு ஒரு கடைசி ஆயுதத்தை பிரயோகப்படுத்துறதுக்கு பிறகுதான் வந்து கைகையினுடைய மனம் மாறுது. அடுத்தது சடாயு. சடாயுங்கிறத பற்றி பேச கவிஞர் ஆர்வம். இந்த உலக மகா காப்பியங்கள் வந்து இலியட்ஸு, ஹோமரு, ஷேக்ஸ்பியரு இது மாதிரி நிறைய உலகத்தில் இருக்கின்ற காப்பியங்கள் எந்த காப்பியங்களிலும் இல்லாத ஒரு பாத்திரமாக கம்பன் இந்த சடாயு என்ற ஒரு பறவையை தன்னுடைய காப்பியத்திலே மிகப்பெரிய இடத்திலே வைத்து கம்பனை கொள்ளுச்சு. ஸோ இது மாதிரி எந்த காப்பி பிறந்த காப்பியங்களிலே ஒரு பறவைக்கு இந்த மாதிரி ஒரு சிறப்பான ஒரு பாத்திரம் கொடுக்கின்ற அது மாதிரி இருக்கிற ஒரு காப்பிகள் எதுவுமே அதே மாதிரி தான் வாலி அனுமன் எல்லாமே, அதாவது புறவுகளுக்கும் அவன் மிகப்பெரிய ஒரு பாத்திர அமைப்பை கொடுத்தவன் கம்பன். இந்த உலக காப்பியங்களிலே இல்லாத ஒரு இது வந்து கம்பன் செய்திருக்காங்க. அதனால தான் வந்து கம்பன் வந்து மிகப்பெரிய ஒரு கோபம் வருது. ராமன் தான் ஜடாய் சொன்ன இந்த உலகத்தையே அழிச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு ராமன் நக்கவன் ரெண்டு பேருமே வந்து அம்பு கூட்டிடுறாங்க. ஏன்னா இந்த மூன்று உலகத்தையும் அழிச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப ஜடாய் வந்து சாயம் கிடக்கிறார். தன்னுடைய உயிரை புகழுக்கு விற்றவன் ஜடாய். தான் செத்து போய் அடுத்தவங்க மனைவி வந்து காப்பாத்துறதுக்காக தான் செத்து போறவங்க வந்து ஒரு ஜடாயுங்கிற பாடல். ஸோ அப்போ வந்து அந்த சாக போற நேரத்தில் கூட ராமனை வந்து சாந்தப்படுத்திருக்கான் அந்த ஜடாயு. கொம்பிளை கொங்கை மஞ்சிவனத்திடை தனியன் வைக்க கொம்பிளை மாறி பின் கொடை புலப்படை ஊட்டி கொண்டே
அம்பிளை வரிசையில் தங்கினாய் காலை உம்பிளை என்பதெல்லாம் உலகம் செய்யும் உண்டோ. நீங்க ரெண்டு பேரு தனியா ஒரு பொம்பளை பிள்ளைய நடுக்காட்டு விட்டு ரெண்டு பேரும் தனியா மாநிலத்துக்கு முன்னாடி போயிட்டு இருக்க, கொம்பு இருக்கிற மாநிலத்துக்கு முன்னாடி போயிட்டீங்க. இது உங்க பிள்ளை தானே, இது உலகத்தெல்லாம் அழிக்கணும்னு கிளம்புற, முதல்ல வெளியே கீழே வைங்க அப்படின்னு ஜலாய் சொல்லிட்டு செத்து போயிடும். அது வந்து பாத்தீங்கன்னா தசரதனுக்கு செய்யாத ஈமக்கிரியை வந்து ராமன் வந்து காட்டில ஜடாயுக்கு செய்கிறான். எல்லா மந்திரங்களையும் சொல்லி அங்க ஒரு மேடைய வச்சு அது மேல தன்னுடைய கையாலேயே அந்த ஜடாயுடைய இறந்த உடல மேல முடிவு வச்சு அங்கே சந்திரன் கட்ட அகில் கட்டை எல்லாம் போட்டு தலை பக்கமாக நின்று மந்திரங்களை எல்லாம் சொல்லிடுறான். ராமனுக்கு எல்லா வேதமும் தெரியல, மந்திரங்களை எல்லாம் சொல்லி அவருக்கு வந்து தலையின் பக்கமாக நின்று தீ மூட்டினான் ராமன். ஈமக்கிரி தசரதனுடைய தந்தைக்கு செய்யாத ஈமக்கண்ணை ஜடாயுக்கு செய்கிறான் ராமன் தான். ஸோ இது வந்து மிகப்பெரிய பாக்கியம், ஜடாயுக்கு கிடைத்த மிகப்பெரிய பாக்கியம். அடுத்தது அனுமன் பேராசிரியர் சுப்பிரியம்மா. அனுமன் வந்து அவங்க சுந்தரகாண்டத்திலிருந்து மட்டும் பேசியிருக்காங்க அனுமன். அனுமன் வந்து அது மட்டும் இல்லை, கிஷ்கந்தையில் ஆரம்பிச்சு அங்கே பட்டாபிஷேகம் வரைக்கும் அரியணை அனுமன் தாங்க, அது வரைக்கும் அனுமன் போகிறான். இன்னும் நிறைய தூரம் மைல்ஸ் டூ கோ, மைல்ஸ் டூ கோ. அது அப்படி இருக்கு. அது அப்புறம் வந்து சுந்தரகாண்டம், ஏன் சுந்தரகாண்டம் பேர் வச்சாங்கன்னு சொன்னாங்க. நீங்கள் சுந்தரம்னா அழகு தெரியும் உங்களுக்கு, ஆஞ்சநேயன் அழகா இல்லையா அப்படின்னு நீங்கள் பீடமேடு ஆஞ்சநேயர் போய் பாருங்க, எவ்வளவு அழகாக இருக்கான், எவ்வளவு அவங்க எப்படி எப்படி குழந்த மாதிரி அவங்க ஆராதனை பண்ணுறாங்க, அதுவுமே எப்படி அபிஷேகம் அலங்காரம் தான் பண்ணுறாங்க பீடமேடு ஆஞ்சநேயர் போய் பார்த்தீங்கன்னா தெரியும். என்ன சுந்தரம், அவன் சுந்தரம் எப்படி சுந்தரம் தெரியுமா, ஒரு அழகு இல்லை அக அழகு, அவனுக்கு வீரம் தைரியம் பிரமச்சரியம் பக்தி தொண்டு எல்லாத்தையும் உச்சம் தொட்டவன் ஆச்சு, அதனால தான் அவன் அழகு. ஸோ நம்மளை வந்து ரெண்டு அழகு எடுத்துக்கலாம், நமக்கு ஒரு அழகு வெளியே இருக்கிற அழகு, அகத்தில் இருக்கிற அழகு. ஸோ ராமன் மேல் இருக்கிற ஒரு பக்தி தொண்டு சேவை, ஸோ அதுக்கு மேலே வந்து ஆஞ்சநேயன் மேலே யாருமே கிடையாது. அது மாதிரி அப்புறம் பார்த்தீங்கன்னா சீதை பார்த்தீங்கன்னா தவமாம் தவம் செய்த லங்கை அப்படிங்கிற கம்பனை, அந்த சுந்தரகாண்டத்தில் வந்து எங்கே அசோகவனத்தில் இருக்கிற சீதை வந்து தவமே 10 மாதமாக ராமனையே நினைத்து நினைத்து ராமா ராமா அப்படின்னு சொல்லி தாம நாமத்தையே சொல்லி சொல்லி ஒரு தவம் மேலிட்ட ஒரு பெரிய கற்புக்கரசியாக ஒரு கடல்நடை பெண்ணாக வந்து வந்து இருக்கிறாங்க. ஸோ அப்போ வந்து அவங்களுடைய ஆஞ்சநேயன் சொல்கிறான், இந்த அழகை பார்க்கறதுக்கான இந்த விழுப்புரை வந்து எனக்கு தான் கிடைச்சிது, ராமனுக்கே கிடைக்கல அப்படின்னு சொல்கிறான். ஸோ ரெண்டு பேரும் அழகு. ஸோ அவங்க வந்து தவம் செய்த அழகு, இவங்க வந்து அக அழகு ஆஞ்சநேயன், அதனால்தான் அவங்க சுந்தரகாண்டம். இந்த சுந்தரகாண்டம் வந்து பார்த்தீங்கன்னா எப்போ ஆஞ்சநேயன் வந்து மகேந்திர மலையிலிருந்து குதிச்சு கடல் தாண்டி போனோட அங்கே குதிக்கிற ஆரம்பிச்சு திரும்ப வந்து ராமனுடைய திருவடி தொழும் தொழும் பலரும் அது முடிந்தால்தான் வந்து சுந்தரகாண்டம். அது ராமாயணத்தில் வந்து எந்த காண்டம் படிக்கணுமோ இல்லையோ சுந்தரகாண்டம் மட்டும் படித்தா நம்மளுக்கு எல்லாம் கிடைக்கும், எல்லா வழக்கிலும் எல்லா நடக்கிலும் கிடைக்கும் அப்படிங்கிறது இல்லை. ஆஞ்சநேயன் வந்து யார் யார் காப்பாற்றுறான், சீதை வந்து அவ வந்து தூக்கு போட்டு போறாங்க, சீதை பிராட்டி வந்து தூக்கு போட்டு போறாங்க. அப்போ வந்து ராமராமா ராமராமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ராமநாமத்தை சொல்லி அவருடைய உயிரை காப்பாற்றுறான், சீதையினுடைய உயிரை காப்பாற்றியவர் ஆஞ்சநேயன். அப்புறம் பார்த்தீங்கன்னா போர்க்களத்தில் வந்து லக்ஷ்மன்லேருந்து ராமன்லேருந்து எல்லாம் கோமா செஞ்சு கிடக்கிறாங்க. அப்போ வந்து சாம்பர்ல ஒரு கட்டி தான் அனுமனுக்கு வந்து உனக்கு தான் இந்த சக்தி இருக்கு, நீ போய் சஞ்சீவ் மலை தூக்கிட்டு வா, சஞ்சீவ் அந்த மூலிகையை எடுத்துட்டு வா அப்படின்னு தான் சொல்கிறாங்க. இங்கே எந்த மூலிகையும் தெரியாதனால பறந்து போய் சூழமாக கைலாய மலை இருக்கிற அந்த சஞ்சீவ மலையே வந்து தூக்கிட்டு வந்து அங்கே இருக்கிற எழுபது வெள்ளம் அந்த குரப்பு படைகளை ராமனை லக்ஷ்மணி எல்லாத்தையும் காக்க வந்து ஆஞ்சநேயன்.
அப்புறம் பாத்தீங்கன்னா பரதன், பரதன் வந்து பாத்தீங்கன்னா எல்லாம் இந்த ராவண வதம் முடிஞ்சது, சீதை வந்து அக்னி பிரவேசம் பண்ணிட்டாங்க, கடைசியா எல்லாரும் வந்து அயோத்தி நோக்கி போயிட்டு இருக்கிறாங்க. போயிட்டு இருக்கிற வந்து பரதவாஜா அந்த முனிவர் வந்து அந்த கங்கை கரையில வந்து பரதவாஜ ஆசிரமத்துல வந்து முனிவர் வந்து நீங்க எல்லாம் இருந்து சாப்பிட்டுதான் போகணும் அப்படின்னு சொன்னதுனால ராமனும் அவனுடைய எல்லா குழாமெல்லாம் வந்து அங்க இருக்கிறாங்க. அப்போ வந்து ராமன் தான் சொல்றான், 14 வருஷம் முடிஞ்சு போச்சு, அங்க பரதன் வந்து தீ பிடிக்கிறது ரெடியாயிருவா, நான் போகலீங்கன்னா நீ போய் பரதனை காப்பாத்து அப்போ சொன்னதை வந்து ராமன் சொல்லி ஆஞ்சநேயன் பறந்து வந்து தீ பிடிக்க போன இந்த பரதனை காப்பாற்றியவன் ஆஞ்சநேயன். ஸோ ஆஞ்சநேயன் இல்லைன்னா இந்த ராமாயணமே இல்லை. அடுத்தது நம்ம கார்த்தி வந்து இருந்திருக்காரு, புது வரவு பழைய வரவு புதுசா வந்திருக்க. அடுத்தது வந்து அடுத்த நிகழ்வுல நம்ம கைகேயி